பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 1977 ஆண்டு ஆரி சந்திரன் ஜெய்பால் திமுக சார்பாக வெற்றி பெற்றார். 80 ஆண்டு கே சௌரிராஜன் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றார். 84 ஆண்டு மீண்டும் கே சௌரிராஜன் தான் வெற்றி பெற்றார். 89 ஆண்டு சா கணேசன் என்பவர் திமுக சார்பாக வெற்றி அடைந்தார். 91 ஆண்டு எஸ் ஜெயக்குமார் என்பவர் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருந்தார். 1996 ஆண்டு ஏ செல்லகுமார் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நின்று வெற்றி அடைந்திருந்தார். 2001 ஆண்டு ஜே அன்பழகன் திமுக சார்பில் வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு வி பி கலையராஜன் அதிமுக சார்பில் அபார வெற்றி பெற்றார். 2011 ஆண்டும் வி பி கலையராஜனே மீண்டும் வெற்றி அடைந்தார். 2016 ஆண்டு ப சத்யநாராயணன் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றார். தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் வடபழனி, கலைவாணர் நகர், நாவலர் நெடுஞ்செழியன் நகர், தியாகராய நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக 5 முறையும் அதிமுக 4 முறையும் காங்கிரஸ் கட்சி 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் ஒருமுறை இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் 2001 ஆண்டு இந்த சட்டமன்ற தொகுதியில்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுகவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அதிமுகவே தொடர்ந்து வெல்லப் போகிறதா அல்லது வேறு வேட்பாளரை தேர்வு செய்ய போகிறார்களா? மக்களின் கருத்துகள் இதோ. அண்ணா, 2021 தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகுது, உங்களுடைய வாக்கு யாருக்காகன்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஸ்டாலின் முதல்வராக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி ஸ்டாலின் தான். நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி கமலஹாசனுக்கு தான் போகிறோம். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் ப்ரோ நோட்டாக தான் ப்ரோ போடுவேன். இல்லை சார், இந்த வாட்டி வந்து நம்ம ஆண்டவர் தான் செலவு இது பண்ணலான்னு இருக்கேன். நான் கமலஹாசனுக்கு, நான் வந்து கமலுக்கு புதுசாக வராப்பில் அவருக்கு பண்ணலான்னுக்கிறேன். ஓட்டு போடலான்னு. இங்கே ஓட்டு போகிறது ஒன்று தான், ஓட்டு போடாமல் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தோம் ஒன்று தான். இன்றைக்கி சூழ்நிலைக்கு திமுக தான் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. ரஜினிகாந்துக்கு வாக்கு போடலான்னு முடிவு பண்ணிடுவோம். மக்களுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு தான். இன்னும் முடிவு பண்ணல, இதுவரையும் முடிவு பண்ணல. பட் இனிமேல் டிசைட் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த வருஷமாவது, அடுத்த 5 வருஷமாவது நல்லா பிறக்கணும்ல. இல்லை, இன்னும் முடிவு பண்ணலை. டிஎம்கே தான் மோட்டர் போடுவேன். என்னுடைய அபிப்பிராயம் வந்து ஏடிஎம்கே பிஜேபி தான். கமல் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. நீர் வளம், நிலவளம், உண்ண உணவு, உடுத்த விட இருக்க இடம், நீர்ப்பாசன வசதி, நதிநீர் இணைப்பு, ஏரி ஆழாமல் பழையபடி 2000 வருஷம் முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதை நான் அளவீடை எடுத்து கரெக்டாக நீர் போக்குவரத்து நீர்நிலைகள் வந்து சரி செஞ்சு விவசாயத்தை வளர்க்குறதுக்கு யார் பாடுபடுறாங்களோ அவங்க முதலமைச்சராக வரணும். இன்னும் இல்லை, பட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏஐஏடிஎம்கே தான். நான் கண்டிப்பாக பிஜேபி யார் கூட சேர்றாங்களோ அவங்க கிட்ட தான் போடுவேன். இன்னும் தீர்மானிக்கலை, அந்த டைம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் தீர்மானிக்கலான்னு இருக்கேன். திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவோம். 10 வருஷமாக ஆட்சி அடைஞ்சிருக்கு, திமுக தான் ஓட்டு போடுவோம். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது, திமுக தான் ஜெயிக்கும். அங்கே போகிற உதயசூரியனுக்கு தான் அங்கே போடுவோம் நாங்கள். நான் எப்போவுமே அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். திமுக தான் என்னோடய ஓட்டும் இருக்கும். இல்லை, அப்போ சூழ்நிலை தான் பார்க்கணும் நம்ம. சரி, டிஎம்கே தான் சார் கம்பல்சரி வரும். திமுக மட்டும் தான் ஜெயிக்கும். எனக்கு பேர்லாம் தெரியாதுப்பா, ஏடிஎம்கே தான் தோராயமாக சொல்லணும்னா. இந்த ஆட்சி சரியில்லை, அதனால் திமுக வரும்ன்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஏடிஎம்கே தாம்மா. எந்த கட்சி தான் ஜெயிக்கும்? ஸ்ரீநகரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேங்க. திமுக தான் ஜெயிக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை.
சுயேட்சையாக ஒரு ஒரு தொகுதியில் ஒருத்தர் எப்பயும் நிற்பாங்க. அவங்கள யார் நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி நம்ம தான் ஓட்டு போடணும். டிஎம்கே தான் கன்ஃபார்மாக ஆட்சி அமைக்கும். ரஜினிகாந்த் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிஜேபி அலையன்ஸ் ஏடிஎம்கே எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் நான் நாட்டுக்கு நல்லது பண்ணால் போதும், அவ்வளோதான். வேறு என்ன, திமுக கூட்டணிக்கு தான் பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது. ஆளுங்கட்சி மேலே கொஞ்சம் வெறுப்பு, மக்களுடைய வெறுப்பு இருக்குது. அதால் வந்து அந்த ஓட்டு சதுரம், அப்போ வந்து எதிர்கட்சிக்கு சாதகம் மாட்டோம். இந்த வாட்டி டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் டிஎம்கே தான் வரும். யார் ஜெயித்தாலும் நமக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது, அவங்களுக்கு அவங்க சேர்ந்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். டிஆர் பொறுத்த வரைக்குமா டிஎம்கே தான் வரும். மக்கள் ரீதியாக பார்க்கணும்னா புதுசு புதுமையெல்லாம் இது எதிர்பார்க்குறாங்க சார். ஜெயலலிதா மேம் இருந்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது, கட்சின்னா ஒரு இது இருந்தது. அதே மாதிரி கருணாநிதி சார் இருந்த வரைக்கும் அது கொஞ்சம் ஹெட்டிங்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ ஹெட்டே இல்லாமல் அப்படியே தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தர் முதல்வன் மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆளும் கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஎம்கே தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்துடும், அவ்வளோதான். இந்த வாட்டி வந்து கூட்டணி எப்படி நிர்ணயிக்கிறார்களோ அதை வச்சு தான் நம்ம பேச முடியுமே தவிர, தனிப்பட்ட முறையில் வந்து கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. திமுக தான் டி நகர் தொகுதி வரைக்கும் முதல்ல எல்லாம் காங்கிரஸ் இருந்தது. என்ன காங்கிரஸ் ஜட்ஜி போடணுன்னா அப்புறம் என் டிமுக்கு வந்தது, அப்புறம் ஏடிஎம்கே வந்தது. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்க்க டிமுக்கே வரலான்னு ஒரு ஐடியா. நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வந்துக்கினு இருக்கு 10 வருஷமாக. எதிர்கட்சி வரலை, வாய்ப்பு கொடுக்கல. இந்த வருஷம் மக்கள் கையில் தான் இருக்குது, நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. டிஎம்கே தானா, என்ன காரணம்னா எதுவுமே நடக்கலைண்ணா அந்த ஆட்சியில், ஏடிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே தானே ஜெயிக்கும். அவங்க வந்து இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்கண்ணா. டிஎம்கே தான் ப்ரோ, டிஎம்கே தானே ஜெயிக்கும். ஏன்னா டிஎம்கேல வந்து நம்மளுக்கு நல்லா உதவி பண்ணுறாங்க, எல்லாமே நல்லது பண்ணுறாங்கண்ணா. ஏடிஎம்கேல வந்து அந்த அளவுக்கு எதுவுமே உதவிலாம் பண்ணுறதில்ல. டிஎம்கே தான் ப்ரோ ஜெயிக்கும். காரணம்லாம் தெரில, ஆனால் அவங்க பண்ணுறது எது இப்போதைக்கு நல்லாயிருக்கு. அது இல்லாமல் ஏடிஎம்கில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நிறைய கம்ப்ளைண்ட்டு, அவங்க மாதிரியா இதுவாக வருது, பிரச்சனை நிறைய வருது. அவங்க பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு இதுவாக தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரணும். ஏடிஎம்கே வரது வேஸ்ட், டிஎம்கே வந்தாலே கொஞ்சம் இதுவாக இருக்கும். டிஎம்கே தானே ஜெயிக்கும். சாதாரண எம்எல்ஏ பார்க்க போகிறோன்னா கூட 4 நாள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் டிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். நான் டிஎம்கே வரணும்னு நான் இது பண்ணுறேண்ணா. ஸ்டாலினை எதிர்பார்க்குறோம். அன்புமணி ராமதாஸ் தான் வருவார். அவரு நல்ல கொள்கை இருக்குது, சீட் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, தேவையில்லாமல் அந்த பொண்ணில் போய் யூட்டிங் சேவ் பண்ணக்கூடாது, அது மாதிரி நல்ல கொள்கையை வச்சுருக்காரு. அதனால் அன்புமணி ராமதாஸ் வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் வரணும்னு ஆசை, அவர் நல்லா இது பண்ணுறாரு. அதனால் சீமான் வரணும்னு நம்மளுக்கு ஆசை. யாரு ஒன்று இந்த ஏரியாவில் டிஎம்கே வரும், ஆனால் எனக்கு ஆசை சீமான் வரணும்னு. யார் திரும்ப நல்லா கேண்டிடேட்டாக நிற்கிறாங்களோ அவங்க நல்லா வருவாங்க. டிஎம்கே தீர்த்தாலும் சரி, ஏடிஎம்கே தீர்த்தாலும் சரி, மக்கள் குறையை யார் தீர்த்தாலும் சந்தோஷம் தான். இங்கே டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஏடிஎம்கே எதுவுமே சரியாக பண்ணலை. ஸோ அதனால் மக்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்க்குறோம். பிஜேபி வரத்துக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னாலும், அதனால தான் டிஎம்கே எதிர்பார்க்கலாம். டி நகரை பொறுத்தவரை டிஎம்கே கூட்டணியாக ஜெயிக்கணும். ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் 234 தொகுதிகளிலும் மக்களின் கருத்து கணிப்புகளை கேட்டு வருகிறது. தற்பொழுது டி நகர் தொகுதியில் மக்களின் கருத்து கணிப்புகளை முழுமையாக நம்ம ஆய்வு செய்து அந்த மக்களின் கோரிக்கைகள், பிரச்சனைகள், அதே போல யார் வந்தால் சரியாக இருக்கும், எந்த சட்டமன்ற உறுப்பினரை எதிர்பார்க்கிறீர்கள் என்று பல கேள்விகளை முன்வைத்தோம். தற்பொழுது டி நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திரு சத்யா அவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர். திரு சத்யா எடப்பாடி பழனிசாமியின் மிக அருகில் இருக்கக்கூடியவர். அந்த தொகுதி மக்களின் மனநிலையை பொறுத்தவரையில், டி நகர் சத்யாவை பொறுத்தவரையில், அவர் வந்து தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் செய்திருப்பதாகவும், பாண்டி பஜார் போன்ற பகுதிகளில் ரொம்ப நெருக்கமான பகுதிகளில் ஒரு ஸ்மார்ட் சிட்டியை கொண்டு வந்து ஆனால் மக்களுடைய பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பை பெறவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். அதே போல இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்றது அந்த மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. டி நகர் தொகுதியை பொறுத்தவரையில் கமலஹாசனுக்கும் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஆதரவாக இருப்பதாகவே தெரிகிறது. கமலஹாசன் வந்தால் நன்றாக இருக்கும் என்று இந்த தொகுதியில் பலர் தெரிவித்ததை நம்மால் கேட்க முடிந்தது. டி நகர் சத்யாவே மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதாக தான் அதிமுகவை பொறுத்தவரையில் இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்த மூத்த தலைவர், அதிமுகவில் இருந்தவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி பி கலைராஜன் இந்த தொகுதியில் திமுகவில் நிற்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல அந்த திமுகவின் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு சி பி சிற்றரசு,
ஜே அன்பழகனுடைய மகன் ராஜ அன்பழகன் போன்றவரும் முயற்சி செய்து வருவதாகவும் தகவல்கள் சொல்லுகின்றன. இவர்களில் ஒருவர் அந்த டிநகர் தொகுதியில் நிற்பார்கள். மக்கள் நீதி மய்யத்திற்கும் இங்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. பரவலாக பார்க்கும் பொழுது இங்கு திமுகவின் வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவே மக்களின் கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் ஆதன் தமிழ் எடுத்த சிறப்பு கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தது கிட்டத்தட்ட மக்களுடைய கருத்தெல்லாம் திமுகவிற்கு ஆதரவாக இருப்பது தான் அப்படிங்கிற மாதிரியும், திமுகவுக்கு தான் இந்த முறை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிட்டும் அப்படின்னு தன்னுடைய பார்வையை முன்வச்சிருந்தார் மாதேஷ் அவர்கள். ஆனால் நம்ம தியாகராய நகரனுடைய ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களிலுமே கூட தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக உறுப்பினர்கள் தான். அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு கூட இந்த தீநகரை சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே உள்கட்டமைப்பு வசதிகளில் அதிமுக ரொம்ப வலிமையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறையும் திமுக நிறுத்த இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு இணையாகவும் சமமாகவும் அதிகமான பலத்தோடு தான் ஒரு வேட்பாளரை அதிமுக களமிறக்க போகிறாங்க. ஸோ இந்த முறையும் அதிமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளால் கொஞ்சம் உறுதிப்பட சொல்ல முடியுது. ஏற்கனவே அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி 40-50% வாக்கு வங்கி இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அது அதிமுகவிற்குன்னு தனித்த ஒரு வாக்கு வங்கி. போன முறை கூட்டணியில் இல்லாமல் இருந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கு வங்கியும் இந்த முறை அதிமுகவிற்கு கூடுதல் பலங்களை தியாகராய நகரில் கொடுக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ ஒரு வகையில் அதிமுக பாமக போன்ற கூட்டணி கட்சிகளை வைத்து கொண்டு தியாகராய நகரில் ஒரு வலிமையான ஒரு போட்டியாளராக திகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீண்டும் ஒரு முறை நிச்சயமாக அதிமுக வேட்பாளரை கூட இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வலம் வருவதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாம். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.